இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பனைமரம் தான் இந்த திருமலபாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு தலைவிருட்சமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பனைமரங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் தலைவிருட்சமாக இருக்கிறது தான் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, பனைமரங்கள் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து சேகரிக்கிறதுக்கு உதவும். ஒரு கிணத்தை சுற்றி ஒரு 5 பனைமரம் இருந்தாலே அந்த கிணறு வத்தாது வறட்சி காலங்களில் கூட, அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம கண் கூட பார்க்கலாம். வாங்க, அது கல்லு தூக்கி போடுறாங்க சொன்ன இல்லையா, தலைமரம் பனைமரம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் கொள்ளிட ஆறு இப்போ வறட்சியாக இருக்குது, அதாவது இப்போ கோடை காலத்தினால. ஆனால் இந்த கிணறு வந்து வத்தாமல் இருக்குது, அதுக்கு காரணம் பனைமரமும் சொல்லலாம். ஸோ நிச்சயமாக விவசாயிகளும் அவர்களுடைய வயல்களில் பனைமரங்களை நட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை சேகரித்து சிறந்த முறையில் பனைமரங்களையும் பாதுகாத்து விவசாயத்தையும் சிறப்பாக செய்யலாம் என்பது இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.